நேயர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். சுவிட்சர்லாந்தில் ஏற்படவுள்ள திடீர் மாற்றம். பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. எதிர்வரும் அக்டோபர் 30 ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்தில் கடிகாரங்கள் அதிகாலை 3 மணிக்கு 1 மணி நேரம் திரும்பும் எனவும், சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் 1 மணி நேரம் முன்னதாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பமான மற்றும் வெயில் காலநிலை முடிவுக்கு வரும் நிலையில் குளிர்காலத்தினை நோக்கி நகரவுள்ளமையினால் மாலை நேரம் இருட்டாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அழிவின் விளிம்பில் ஸ்பெயின். லட்சக்கணக்கானோருக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. ஸ்பெயினில் பல பகுதிகளுக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகள் பெருமழை மற்றும் அதைத் தொடர்ந்து வரும் திடீர் வெள்ளத்தால் அழிந்து போகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஸ்பெயினில் 97,00,007 பேர் வெள்ளத்தால் தங்கள் வீடுகள் பாதிக்கப்படும் அபாயத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் ஸ்பெயினின் நிலைத்தன்மை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸை அச்சுறுத்தும் 8வது கோவிட் அலை. பிரான்சில் 8வது கோவிட் 19 தொற்று அலை ஆரம்பித்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. பிரான்சில் தற்போது மீண்டும் வேகமாக கோவிட் 19 தொற்று பரவி வருவதாகவும் பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. எனவே பொது போக்குவரத்தின் போது முகக்கவசம் அணியுமாறும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. உக்ரைனின் 15% நிலப்பரப்பை கைப்பற்றிய ரஷ்யா. ரஷ்யா உக்ரைனின் சுமார் 22% நிலப்பரப்பை சொந்தமாக்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உக்ரைனின் சவோர்ஜியா, லுகான்ஸ், டொனெக்ஸ், ஹெர்சன் ஆகிய வட்டாரங்கள் ரஷ்யாவின் ஒரு பகுதியாக அறிவித்துள்ளதுடன் 15% நிலப்பரப்பை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் விமானிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடலாம். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சுவிஸ் விமானிகள் அக்டோபர் 17 வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அச்சுறுத்தியுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனத்துடன் சம்பள உயர்வு மற்றும் மேம்பட்ட பணி நிலைமைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடாத்தி வரும் விமானிகள் சங்கமான ஏரோபிரஸ் விமான நிறுவனத்தின் சமீபத்திய கூட்டத் தொழிலாளர் ஒப்பந்தத்தை நிராகரித்த நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலாக மாறிய உக்ரைன். அணு ஆயுதங்களை பிரயோகிக்குமாறு செச்சினியா கோரிக்கை. ரஷ்யா குறைந்த சக்தி வாய்ந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தி உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்க வேண்டுமென்று ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தன்னாட்சி பெற்ற பிராந்தியமான செச்சினியா குடியரசின் தலைவர் ரம்ஜான் காதிரோவ் பரபரப்பு கருத்தினை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் லைமனை கைப்பற்றினால் லுகான்ஸ் பகுதிக்குள் உக்ரைன் படைகள் முன்னேற முடியும். இது உக்ரைனின் டான்பாஸ் பகுதியின் விடுதலையை நோக்கி அடுத்த படி எனவும் உக்ரைன் பதிலடி கொடுத்து உள்ளது. ஸ்பெயினில் வருமான வரி குறைப்பு. ஸ்பெயின் அரசாங்கம் ஆண்டுக்கு 21,000 மொத்த யூரோ வரை வருமானம் ஈட்டும் நபர்களுக்கான வருமான வரியினை குறைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இதன்படி 2023 மேற்கொள்ளப்படும் இந்த ஆண்டுக்கான வருமான வரி அறிவிப்பு ஜனவரி 1, 2022 முதல் செயல்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் நோர்வே எல்லையில் பாதுகாப்பு தீவிரம். வானில் வட்டமிடும் போலீஸ் ஹெலிகாப்டர்கள். ரஷ்யாவுடனான எல்லையில் நோர்வே பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. ஆர்டிக்கில் உள்ள ரஷ்யாவுடனான தனது எல்லையில் பாதுகாப்பை அதிகரிப்பதாகவும், தேவைப்பட்டால் அதை முழுவதுமாக மூடுவதாகவும் நோர்வே அறிவித்துள்ளது. இதற்கமைய சட்டவிரோதமாக எல்லையினை கடக்க முயற்சிக்கின்ற நபர்களை கண்டறிய சென்சார்கள் பொருத்தப்பட்ட போலீஸ் ஹெலிகாப்டர்களையும் சோதனையில் ஈடுபடுத்தியுள்ளது. டென்மார்க் அரசாங்கத்தை வீழ்த்துவோம். விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல். டென்மார்க்கில் அக்டோபர் 4 தேர்தல் நடாத்தப்படாவிட்டால் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் அரசாங்கத்தை வீழ்த்துவோம் என்று சமூக தாராளவாதிகள் அச்சுறுத்தியுள்ளனர். அரசாங்கம் பொது தேர்தலை நடாத்துவதற்கு ஜூன் 4, 2023 வரை காத்திருக்கலாம் என்ற அறிவிப்பினை வெளியிட்ட நிலையில் இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது.